ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ நீங்கள் டிஎன் ஸ்டேட் போர்ட் 11 அண்ட் 12 சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு புது விஷயமா இருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் 8, 9, 10 அல்லது 9, 10 ஸ்டேட் போர்ட் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நீங்கள் நம்மளோட 11th அண்ட் 12th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் 10th முடிச்சுட்டு 11th ஆல்ரெடி 11th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன சார், 135 குரூப் இருக்கா அப்படின்னு. டெஃபினட்டாக எஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு பதிலாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குரூப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 இருக்குது அப்படிங்கிறத விஷயம். ஒரு குரூப் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால 136 அப்படின்னு உங்களுக்கு தமிழ்நாடுல இருந்திருக்கும். ஸோ 136 குரூப் நம்மளுக்கு தெரிஞ்சால் என்னது, ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறம் ஒரு சில குரூப், அதிகபட்சம் 4 இருக்குன்னு நினச்சிருப்போமா, 5 குரூப் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே ஆச்சரியம். 10 குரூப் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் உண்மையிலே பயங்கரமான ஆள் நடத்தும். ஈவன் டீச்சர்ஸ்க்கு கூட இது தெரியாது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வேதாந்தூல செம்மையாக பயங்கரமாக 28ஆம் தேதி உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ரைட், சூப்பர். என்னென்ன குரூப்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி தெரியுது பாருங்கள். குரூப் 1 அதாவது சப்ஜெக்ட் கோடு, குரூப் கோடுன்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப தெரியும் ரைட்டா. இது எல்லாமே அதுதான். இது எப்படி ஜூம் பண்ணுறது, ஜூம் ஆக மாட்டேங்குதே, இது இப்படி இப்படி மூவ் தான் ஆகுதா, சரி ரைட் ஓகே. ஓ இப்படி பண்ணால் ஜூம் ஆகுது, இப்படி பண்ணலாமா, ரைட் ஓகே ரைட்டா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஃபஸ்ட் குரூப் என்னது, ஆக்சுவலாக குரூப் என்னது, நம்மளாம் என்ன குரூப்னு நினச்சிட்ருக்காங்கன்னா ஃபஸ்ட் குரூப் என்னது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸா. அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ். ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு 103 இருக்குது. எங்கே இருக்குது, 103 இருக்குது. நம்ம எல்லாருமே அதை என்ன நினச்சிட்ருக்கோம், வேறு ஒரு நம்பரில் நினச்சிட்ருக்கோம் ரைட்டா. அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஸோ அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் ஃபார் கம்யூனிகேஷன் அல்லது இங்கிலீஷ் ஃபார் கம்யூனிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா அதாவது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படி இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இங்கே பார்க்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஹோம் சயின்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த குரூப் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மைக்ரோ பயாலஜி. அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நர்சிங் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஹோம் சயின்ஸு பாட்னி சுவாலஜி பயாலஜி சித்தா. கம்ப்யூட்டர் சயின்ஸை விட பயாலஜிக்கு எவ்வளோ குரூப்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ரைட்டா. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி. சார் இது போக மீதி ரெண்டு தமிழ் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டு, நீங்கள் தமிழுக்கு பதிலாக ஹிந்தி எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன். ஸோ இது மேஜர் 4 மேஜர் என்ன அப்படிங்கிறது, ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸு காமர்ஸ் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, இந்தியன் கல்ச்சர்னு. இதை தாண்டி கீழே போயிட்டீங்கன்னா தியரி ப்ராக்டிக்கல், ப்ராக்டிக்கல் 1 ப்ராக்டிக்கல் 2, பயாலஜி தியரி ப்ராக்டிக்கல் 1 ப்ராக்டிக்கல் 2, இதெல்லாம் படிக்கவே வேண்டாம். பயாலஜி மட்டும் படித்த போதும், மீதி மூணுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தியரி, காமர்ஸ் தியரி ப்ராக்டிக்கல் 1 ப்ராக்டிக்கல் 2, தியரி ப்ராக்டிக்கல் 1 ப்ராக்டிக்கல் 1 ப்ராக்டிக்கல் 2 அப்படின்னு பயங்கரமான கோர்சஸாக இருக்குது. கேட்டரிங் பவுல்ட்ரி, அந்த குரூப் பேர் என்ன பேர், பவுல்ட்ரி குரூப்பு, பிளான் ப்ரொடெக்ஷன், செரிகல்ச்சர் அண்ட் அப்பிகல்ச்சரு, சாயில் கன்சர்வேஷன் அண்ட் ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்மால் ஃபார்மர் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் பற்றி படிக்கிறது தான். எப்படி குரூப்ஸ் இருக்குது பாருங்கள், தமிழகத்தில் இந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெயின்டெனன்ஸு, டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கணும், பேங்கிங் அசிஸ்டன்ஸ் இது அக்கௌண்டன்சி. பசங்களா நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு இப்போயே மார்க் இருக்க போகுது. அடுத்து ஃபிஷரீஸில் இருக்கக்கூடியது, எலக்ட்ரிக்கல் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட 135 குரூப்ஸ் இருக்குது. இந்த ஹோல் குரூப்போட பிடிஎஃப் நான் இந்த பிடிஎஃபை கீழே வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். தயவு செய்து அதை எடுத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சேனலில் போனாலும் இவ்வளோ குரூப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேனல் நம்மளோட வேதாந்தூவாக தான் இருக்க போகுது, அதனால் நோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். என்ன குரூப் எடுக்கலாம்னு அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுங்கள். இது உங்கள் ஸ்கூலில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கும், அதனால் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். உங்களோட வாழ்வாதாரத்துக்கு எது முக்கியத்துவம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு கெட் இட். ஓகே, இஃப் யூ கான்ட்
தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ பசங்களா, பாய் பாய்.